ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷஃபிக். இந்த வீடியோவில் சந்தானம் தன்யா ஹோப் நடிச்சிருக்க கிக் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இங்கே நடந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுக்குமா, வெளியாட்டி சொல்லாதமே மானமே போயிடும். ஏன் மானத்தை விட ஓ மானம் பெருசா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் 2 மணி நேரம் 5 நிமிஷம் வருது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ சந்தானம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஹெட்டாக இருப்பார். இவர் கிளைண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா நீதி நேர்மை நியாயம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அந்த கிளைண்ட் எந்த விஷயத்தில் வீக் அப்படின்னு சொல்லி பார்த்து தட்டி தூக்குவார். ஆடலாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா அடி தள்ள தண்ணி ஊற்றினா கால் செகண்டில் காலில் ஒழிஞ்சு ஓடணும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ராட் பண்ணுற வேலை பிடிக்காது. ரொம்ப நீதி நேர்மை நியாயம் மட்டும் இல்லாமல் கான்செப்ட் வைஸ்லேயும் நம்ம பக்காவாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஹீரோயின் அப்ரோச் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நம்ம ஹீரோ உள்ள பூந்து கழிச்சிருவாரு. இதனால கடுப்பான ஹீரோயின் சந்தானம் ஒர்க் பண்ணுற கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த படத்தில் பாசிட்டிவ் நான் என்னதை சொல்கிறேனே தெரில. தம்பிராமையா சோன் பப்ளி வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அந்த சீனுக்கு மட்டும்தான் நான் சிரித்தேன். அதுவும் அந்த மாதிரி கேரக்டர் நம்மளை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க ரியல் லைஃப்பில், அது கனெக்ட் ஆச்சு, அதனால் மட்டும்தான் நான் சிரித்தேன். படத்தோட ஓப்பனிங்கில் மன்சூர் அலிகான் கூட ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கும். அதை அப்படியே வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து இன்னொரு பக்கம் காட்டுவாங்க. அதையும் ஒருத்தர் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான் பாருங்க. ஐயோ சாமி, எங்க இப்படி புரியுதா? ஓவரா பேசி ஓப்பனிங்ல ஃபைட் வலிச்சு வச்சிருக்கான். அதான் ஆளை வச்சடிக்கான்னு நினைச்சேன், உன்னை வச்சு அடிச்சேன். மன்சூர் அலிகான வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். மன்சூர் அலிகான் பாட்டுக்கு சும்மா அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். அவரை வந்து ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் பேசி 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 பெரிய ஆளாக்கி விட்டாங்க. ஆனால் இப்போ இந்த படத்தை பார்த்தா லோகேஷ் கனகராஜே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு சீனில் செந்தில் வராரு, அவர் எதுக்கு வராருன்னு தெரில. தம்பிராமையா ஒரு சில காமெடி பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதுக்கும் மேலே கோவை சரில் காமெடிங்கிற பேரில் ஒன்று பண்ணுறாங்க பாருங்க, ஒண்ணுமே முடியல. சும்மா எதுக்கடா கர்மம் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரே எரிச்சலா இருந்துச்சு. அப்புறம் இல்லாத ஒரு ப்ராடக்ட் ஆட் ஷூட் பண்ணி அதை கண்டுபிடிக்க பேங்காங் போய் அங்க போய் சயின்டிஸ்டோட பையன் சொல்றது, ஒரு குங்ஃபூ காரங்கோட போய் ஒரு ஃபைட் பண்றது, இப்படி எல்லாம் காமெடி பண்ணியிருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சுது ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு. டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்த சந்தானம் எதுக்கு இந்த மாதிரி மொக்க படத்தை எடுத்து கொடுத்தாருந்தா தெரியல. அப்புறம் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்துக்கு போலாம், தியேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கலாம்னு போனா அங்க மினிமம் 10 பேராவது வேணும்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்று வந்து ஆள் சேர்த்திட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு அப்பாடான்னு உள்ள போனாதான் தெரியுது இவ்வளோ எதுக்கடா கஷ்டப்பட்டோம், பேசாம சும்மா வீட்டுக்கே போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆனா பப்புக்குள்ள போறதுக்கு பொண்ணுங்கன்னா நோ என்ட்ரி, இதா ஜனநாயகமா? இவன் என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறான்? கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ட்ரைபியூனல் கோர்ட்ல ஒரு காமெடி பண்ணுவாங்க, அது அதுக்கு மேல கிளைமேக்ஸ் எல்லாம் அதுக்கும் 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 மேலே. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட்டமை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து தான், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இந்த ரிவியூவில் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். டாடா, டேக் கேர், பாய்.